வணக்கம் பெற்றோர்களே. குழந்தையை தத்தெடுக்கணும்னா பெற்றோர்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், தத்தெடுக்கிற முறை என்ன, 2022 வந்த தத்தெடுக்கும் குழந்தைகளை பற்றிய சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் அடுத்த காணொலியில் தத்தெடுத்த குழந்தைகளை வளர்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். குழந்தை தத்தெடுப்பதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குழந்தையின்மைக்கு தீர்வுகளாக செயற்கை குழாய், குழந்தை உள்பட பல இருந்த போதிலும் இதில் வெற்றி கிடைக்காதவங்க நிறையா இருக்காங்க. அந்த செலவுகளை செய்ய முடியாதவங்க இருக்கிறாங்க. இது தவிர குழந்தை வீட்டில் இருந்தாலும் இன்னொரு ஆதரவற்ற குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு விருப்பப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள், வெளிநாட்டினர் அப்படின்னு நிறைய பேர் குழந்தைகளை தத்தெடுப்பதற்காக விருப்பப்படுறாங்க. குழந்தைகளை தத்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷயமாகவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனை அல்லது அதிகமாக ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளை பெற்றோர்களிடமிருந்து பெற்றுட்டு அதை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிட்டாங்க, குழந்தையாகவே வளர்த்துனாங்க. இன்னும் வெகு சிலர் என்ன செய்வாங்க, கருவுற்றுக்கிறோம் அதனால் வெளியூர் போய் பிரசவம் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே குழந்தைகளை விற்பவர்கள், தரகர்கள் அப்படின்னு வேறு சிலரிடமிருந்து குழந்தைய பெற்றுக்கொண்டு எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அந்த ஊர் இருக்கக்கூடிய பதிவு செய்யும் இடங்களில் பதிவு செஞ்சுட்டு குழந்தையாக கொண்டு வந்திருந்தாங்க. வெகு சிலர் சொந்தத்திலேயே தமக்கு தெரிஞ்ச குழந்தைய தத்தெடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாம் இருந்தபோது ஏன் இந்த சட்டங்கள் இப்போ தேவைப்படுதுன்னா, இதில் பல பிரச்சனைகள் வந்துச்சு. சில நேரங்களில் ஆதரவற்ற குழந்தைன்னு தெரிஞ்சவங்க மூலமாக எடுத்த குழந்தை கடத்தப்பட்ட குழந்தையாக இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுசும் பெற்றோர்களும் அவங்களுக்கு குழந்தையை தந்தவங்களும் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். சில நேரங்களில் சரியான தத்தெடுப்பு இல்லைனா, நடைமுறை இல்லைன்னா திடீர்னு குழந்தையை பெற்ற தாயோ தந்தையோ குழந்தை வேணும்னு வந்தால் குழந்தைக்கும் மற்றும் குழந்தையை தத்தெடுத்தவர்களுக்கும் மன ரீதியான அழுத்தமும் பாதிப்புகளும் ஏற்படுத்தும். இதை தடுப்பதற்காக வந்த சட்டங்களை 2022 திருத்தினாங்க. அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திருமணமான அல்லது திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம். குழந்தையை தத்தெடுப்பவர்களுடைய உடல் நலம், மனநலம், பொருளாதார ரீதியான அவருடைய வருவாய் மற்றும் சமூக நலம், இத்தனை விஷயங்களை பார்க்குறாங்க. அந்த பெற்றோர்கள் திருமணமாகி குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆயிருக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு குழந்தை இருந்தால் 2வது குழந்தைக்கு பதிவு செய்து கொள்ளலாம். முதல்லையே 2 குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தத்து எடுக்கப்படாத குழந்தைகளைத்தான் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது தவிர இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு வயது நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயது வரை உள்ள குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்ள முடியும். பிறந்த குழந்தையிலிருந்து 2 வயது வரை உள்ள குழந்தையை தத்தெடுப்பதற்கு பெற்றோரினுடைய வயது 40 வயதாக இருக்க வேண்டும். தாய் தந்தை 2 பேர்த்தினுடைய கூட்டு வயது ஆனது 85 வயதுக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். 2 வயதிலிருந்து 4 வயது வரை உள்ள குழந்தையை தத்தெடுப்பதற்கு தாய் அல்லது தந்தை மட்டும் இருந்தால் அவங்களுடைய வயது 45 வயதாகவும் கூட்டு வயது 90 வயதாகவும் இருக்கலாம். 4லிருந்து 8 வயது வரை உள்ள குழந்தையை தத்தெடுப்பதற்கு தனியான பெற்றோராக இருந்தால் அவருடைய வயது 50க்குள்ளும் இருவருடைய கூட்டு வயது 100 வயதுக்குள்ளும் வர வேண்டியது இருக்கும். 8லிருந்து 18 வயது வரை உள்ள குழந்தையை தத்தெடுப்பதாக இருந்தால் இருவருடைய கூட்டு வயதும் 110க்குள் இருக்க வேண்டியது இருக்கும். தத்தெடுப்பவருக்கும் அவர் தத்தெடுக்கும் குழந்தைக்கும் இடைவெளி குறைஞ்சபட்சம் 25 வருடம் இருக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, குழந்தை தத்தெடுக்கும் இடத்துல பிரச்சனை இல்லாமல் பாதிப்புகள் இல்லாமல் வளர வேண்டும். ரொம்ப அதிகபட்சமாக தத்தெடுப்பதற்குரிய வயது 55 வயது. ஏன்னா தத்தெடுத்தவருடைய உடல்நிலை, மனநிலை மற்றும் வருவாய் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களுக்கு குழந்தையை தத்து கொடுக்குறாங்க. அவங்க குழந்தையை தத்தெடுத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் தத்தெடுத்த குழந்தை மறுபடியும் ஆதரவற்றவராக ஆகிவிடும். அதனால் தத்தெடுப்பவர்கள்
தங்களுடைய மருத்துவ சான்றிதழையும் இணைக்க வேண்டியது இருக்கும். ஆண் தனியாக தத்தெடுப்பதாக இருந்தால் அவங்க தத்தெடுக்கும் குழந்தை பெண் குழந்தையை தவிர ஆண் குழந்தை மட்டுமே எடுக்க முடியும். பெண் தனியாக உள்ள பெண், திருமணமான பெண், தனித்து வாழும் பெண், திருமணமாகாத பெண் ஆகியோர் அவங்க ஆணோ பெண்ணையோ தத்தெடுத்து கொள்ளலாம். ரெண்டு குழந்தைகள் கூட அவங்களுக்கு முதலே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளினுடைய ஒப்புதலும் தேவைப்படும். நடுவன் நிறுவனம் ஒன்று இருக்கிறது, அது கேரா என்று சொல்லுவார்கள், kera.nic.in. அதாவது இந்த நிறுவன வலைத்தளத்தில் முதலில் பதிவு செய்ய வேண்டியது இருக்கும். பதிவு செய்த பிறகு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அதை உறுதி செய்து கொண்ட பிறகு நிறைய சான்றிதழ்கள் கேட்பாங்க. அன்று சான்றிதழ்களை எல்லாம் நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பிறகு 60 நாட்களுக்குள்ள ஒரு சமூக நல ஊழியர், முதல்ல நாம் சொன்ன மாதிரி ஹோம் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை உங்கள் வீட்டில் வந்து உங்களை பற்றிய விஷயங்கள், வருமானம், சூழல் ஆகியவைகளை பற்றி அறிவிக்கையை தயார் செய்து அதனை அனுப்புவார்கள். அந்த அறிவிக்கை தயார் செய்யப்பட்டு அதுக்கு அதனுடைய வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இன்னைக்கு தேதியில் பதிவு செய்த பெற்றோர்கள் 34,430 பேர் இருக்கிறார்கள். குழந்தைகள் தயாராக தத்தெடுப்பதற்காக உள்ள குழந்தைகள் 2,130 பேர் தற்போது உள்ளார்கள். இதில் சாதாரண குழந்தைகள் இன்னைக்கு தேதிக்கு 720, 1,400 உட்பட்ட குழந்தைகள் சிறப்பு குழந்தைகளாக இருக்கிறாங்க. எல்லா ஊர்களிலும் தத்து எடுப்பதற்கு இந்த கேரா நிறுவனத்தோடு தொடர்பில் உள்ள சமூக நல நிறுவனங்கள் இருக்கு. நமது மாவட்டத்தில் ஈரோடு நகரிலேயே ஒரு நிறுவனம் இருக்கிறது. இது தவிர சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலும் தத்து தரும் நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் குழந்தைகளை, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தி அவர்களுடைய உடல்நல பரிசோதனை ஆகியவற்றை எல்லாம் செய்து போட வேண்டிய தடுப்பு ஊசிகள் செஞ்சு வைத்திருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கு பதிவு செய்தவர்களிடையே உங்களுக்கு சீனியாரிட்டி படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக தெரிவிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை தத்து எடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, அந்த குழந்தை பற்றி நீங்கள் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே நாம் அந்த குழந்தையை பற்றி தெரிந்து கொண்டு நேரில் சென்று பார்த்து அந்த குழந்தைகள் எங்கே இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். அது வளரும் சூழலில் போய் அவங்களோடு கலந்து ஆலோசித்து ஒத்து வருமா இந்த குழந்தைகளுக்கு நம்மால் முடிந்த அளவு நல்ல சூழலை தர முடியுமா அப்படின்ட்டு இதை மேட்சிங், கவுன்சிலிங் மற்றும் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 30 நாள் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு தத்து தரும் நிறுவனம் முடிவு செஞ்சதுன்னா ஒரு 10 நாட்களுக்கு இந்த குழந்தைகளை ப்ரீ அடாப்ஷன் ஃபாஸ்டர் கேர் அப்படின்னு நம்மள்ட்ட கொடுப்பாங்க. அதே நேரத்தில் தத்து தரும் அந்த நிறுவனம் இந்த குழந்தைகளை பற்றிய முழு அறிக்கைகளையும் மாவட்ட குழந்தை நல அலுவலர் வாயிலாக நாம் தந்த சான்றிதழ்களோடு அனுப்பி வைப்பாங்க. அவங்க அதை பற்றிய மறு சீராய்வு செஞ்சு இந்த குழந்தைகளை பற்றிய அனைத்து சான்றிதழ்களையும் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டின் முன்னால் பதிவு செய்வாங்க. அது பதிவு செய்யப்பட்டு 60 நாட்களுக்குள் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த குழந்தை தத்து தருவதற்கு நிலைமையில் இருக்குதா, பெற்றோர்கள் சரியானவர்களா அப்படிங்கிறத முடிவு செய்து அந்த குழந்தையை தரலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் குழந்தையை தருவதற்குரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த குழந்தைகளை தத்து எடுப்பதற்கு என்ன வகையான செலவுகள் பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தினுடைய சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் புரோக்கர்கள் மாதிரி, தரகர்கள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கையில் மாட்டக்கூடாதுங்க. இது அரசே விதிக்க தந்துள்ள விதிமுறைகளின்படி தத்தெடுத்தால் மட்டுமே பிரச்சனை இல்லாமலும் அதிக செலவு இல்லாமலும் தத்தெடுக்க முடியும். குழந்தை வேணும்னு நம்ம பதிவு செஞ்சு நம்முடைய சான்றிதழ்களோடு கேரா தளத்தில் பதிவேற்றம் செய்த பின்னாடி நமது வீட்டை பற்றிய சூழல், வருமானம், பின்னணி அவைகளை பற்றி எல்லாம் ஒரு அறிவிக்க தருவாங்கன்னு சொன்னோம்ல, அதுக்காக 6,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, நாம் போய் பார்க்குறோம்,
ஒரு மாதத்துக்குள்ள முடிவு செய்து சொல்கிறோம். அந்த குழந்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன், நம்மிடம் குழந்தை தத்து குழந்தையாக சட்டப்பூர்வமாக வருவதற்கு முன்னாடி 50,000 ரூபாய்க்கான வரைவோலையை தர வேண்டியது இருக்கும். இது அந்த குழந்தையை அவ்வளவு நாட்களாக பாதுகாத்து அதற்குரிய மருத்துவ செலவு, மருத்துவ சான்றிதழ், தடுப்பு ஊசிகள் மற்றும் அந்த குழந்தையை கண்காணித்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்த நிறுவனத்திற்கு போய் சேரும். தத்து எடுத்த முதல் 2 வருஷங்கள்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை சமூக நல ஊழியர் குழந்தை எப்படி இருக்கு, எந்த சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிவிக்கை தயார் செய்வார்கள். ஒவ்வொரு அறிவிக்கைக்கும் 2,000 ரூபாய் பணமாக செலுத்த வேண்டியது இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அறிவிக்கை தயாரிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அதற்கு அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கி 2,000 ரூபாய் பணமாக கேரா தளத்தில் செலுத்த வேண்டியது இருக்கும். இது தாங்க குழந்தை தத்து எடுப்பதற்குரிய முறை. இந்த முறையில் உள்நாட்டில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவர்களும் வெளி தேசத்தினரும் குழந்தையை தத்து எடுக்க முடியும். என்னென்ன சான்றிதழ்கள் தேவை அப்படின்னா, குடும்ப படம் அல்லது தனியாளாக தத்து எடுத்தால் தனியாக அவருடைய படம் மட்டும், ஆதார் கார்டு, தன்னுடைய இருப்பிட சான்றிதழ், சம்பள சான்றிதழ் அல்லது ஐடி ப்ரூஃப், நம்முடைய உடல்நலம் பற்றிய சான்றிதழ், மேரேஜ் சர்டிஃபிகேட், டைவர்ஸ் சர்டிஃபிகேட் அல்லது யாராவது ஒரு பெற்றோர் இறந்திருந்தால் டெத் சர்டிஃபிகேட், இவையெல்லாம் தேவைப்படுகிறதுக்கும். தத்து கொடுப்பதை பற்றியும் தத்து எடுப்பதை பற்றியும் சட்டப்பூர்வமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியில் தத்து எடுக்கும் குழந்தைய எப்படி வளர்த்துறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.